அந்த பெண்ணுக்கு ஆசை இருக்கும், கணவன் மேல நிறைய ஆசை இருக்கும், நம்ம கூட வந்து படுப்பாரான்னு. ஆனா அது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, தெரியாம பண்ணி வச்சிருவாங்க. ஆனா படுக்கும் போது தான் தெரியும் அவரு என்ன உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு, இந்த உறுப்பு வச்சு எப்படி நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப வருத்தப்பட பொண்ணு, அதனால தயவு செய்து ரொம்ப ஃபேட்டா இருந்தாங்கன்னா பொண்ணு கொடுக்காதீங்க. ரொம்ப ஃபேட்டா இருந்தாங்கன்னா, ஓரளவுக்கு மீடியமா ஃபேட்டா கொடுக்கலாம். நீங்க அவருக்கு ஒன்றா செக் பண்ணி பாருங்க, உறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ரொம்ப வெயிட் போடுறவங்களுக்கு ஆண் உறுப்பு சிரித்து போயிடும், பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது, அந்த பெண்ணுக்கு ஒரு சுகமான இல்லற வாழ்க்கை கிடைக்காது. மேடம் சொன்னாங்க பாருங்க, மேல இவங்க படுத்தாருச்சுங்களா, அந்த அம்மா வந்து நீங்களே யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த அம்மா மேல படுக்கலாம், அது மெத்த மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா லேடிஸ் மேல அவர் படுத்தாருன்னா ஒரு 150 கிலோ வெயிட்டு, அந்த அம்மா மேல விழும்போது அந்த அம்மா எப்படி தாங்குவாங்க சார்? மோஸ்ட்லி அவர் வந்து பொண்ணு மேல படுக்கவே முடியாது, அவர் தான் படுத்த படுக்கையா இருப்பாரு. நான் வந்து இந்த ரொம்ப ஃபேட்டா இருக்கணும்னா குறை சொல்ல விரும்பல. ஆமா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்கன்னு சொல்றேன் நான்.